ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரா நம்ம டேசா இருக்கு. அந்த அப்டேஷன் மார்க்கு நீங்க நம்ம சேனல் புதுசா என்ன மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்த பெல் ஐகானோ அதுக்கு ஆல் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்கன்னா எதுமே கிளா வெடி சரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முக்கியமான விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் டுனேட் அப்டேட் வீடியோ போட்டுக்கோங்க. இந்தியன் சொல்லுக்கு வரக்கூடிய பணம் அப்படியே நைட் 9:00 எக்ஸ்க்ளூசிவா போட்டுரும், மறக்காம வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட், அது என்னன்னு ரேம்ப் ஏஜ் மிஸ்யூஸா பத்தி காலங்காலத்தில் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல பின் வைக்கிறேன், மறக்காம பாத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொஞ்ச நாள் வரப்போது, அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா அந்த வீடியோ லிங்கை முடிஞ்சா கீழே பின் பண்ணிக்கிறேன், ரெண்டு வீடியோ மறக்காம பாத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க கேட்ட பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட் லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒரு சோகமான செய்தி எவ்வளோ சேருங்க பற்றி அதையும் பார்த்து பார்த்தலாம். இது மட்டும் நம்ம இன்னும் ஒரு சில மெயினான அப்டேட் தான் இருக்கு, அதை நமக்கு முன்னாடி உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போது பெல் ஐகானோ அதுக்கு ஆல் போடுங்க, அப்படி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மிஸ்டிஸா பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்பலை அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து என்ன ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மிஸ்டிஸா பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் வேலடேஸ் டே வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தள்ளி விட்டு இருந்தாங்க மிஸ்டிஸ் ஆப் அப்படின்ட்டாங்க. அதில் எலக்ட்ரஸ்லாம் இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் ஒருத்தான மிஸ்டிஸ் ஆப் கிடையாது. ஸோ இதனால நம்ம என்ன மிஸ்டிஸ் ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன மிஸ்டிஸ் ஆப் பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் சப்மிட் நினைக்கிறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மெயின் மேட்டருக்குள்ள வந்தாலும் நமக்கு இந்த ரெட் ஸ்மோக் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாதா வெள்ளை கலர் போக முட்டத்தை போட்டு விட்டுறாங்க. அதுவே சும்மா இல்லாமல் சாதாரமாக்கி எந்த கிளாஸ் கோலில் போட்டுட்டு ஓடி விட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரப்போகுது. ஸோ இது கூடிய சீக்கிரமே இப்போ ஒரு சர்வருக்கு அஃபிஷியல் லான்ச் ஆக போகுது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக லான்ச் ஆக போகுது, கொடுத்து வச்ச சர்வர் நம்ம சர்வர் வந்து அறிக்கை ரைட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வெப்பியன் திங்கக்கிழமைலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது அல்லவா. ஸோ அந்த ஒரு வெப்பியன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் இருக்குது. சரி, இந்த பண்டில் எதில் வரும் அப்படிங்கன்னா, ஸோ மொத்தம் ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பண்டில் எதில் வரும் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இந்த சூப்பர் ஸ்டோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டோர்னா என்ன அப்படின்னு முக்காசி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு, ஒன்கிட்ட ரெண்டு, சரி இங்கிட்ட நாலு, இங்கிட்ட நாலு, அப்புறம் அங்கிட்ட நாலு இருக்கும். அதுலேருந்து ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி அப்படியே ஹேக்கர் ஸ்டோர் மாதிரி நம்மளே உள்ளே ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான். இதில் இந்த பண்டில் வரும் அப்படின்னு இருக்காங்க. இது வராத பட்சத்தில் நமக்கு செகண்டாக பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீயில் இந்த ஒரு பண்டில் தான் தள்ளி விட்டோம். அது இருக்கிற டைமெண்ட்லாம் அவங்க கொடுத்து இந்த ஒரு பண்டில் வாங்கிக்கிறாங்கடா என்னைகளா அப்படின்ட்டாங்க. ஓம் பண்டில் எனக்கு தேவையில்லடா நானும் சொல்லியாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான ஒரு அப்டேட் என்னன்னா, நேற்று இந்த ஃபெய்த் பண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டில் வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சர்வரில் எவல்யூஷன் ஏக்கு பார்த்தீங்கன்னா வராமல் இருந்துச்சு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஏக்கு ரிட்டர்ன் விட்டுருக்காங்க ஃபேடபிள். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஃபேடல் என்ன வரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபேடல் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் எவல்யூஷன் ஏக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்குலாம் வராது. ஸோ எத்தனை வாட்டி தான் நானும் சொல்லுன்னு தெரில, இருந்தாலும் ரெண்டு மூணு பேர் கேட்டுக்கிறீங்க. ஸோ எவல்யூஷன் ஏக்கெல்லாம் நம்ம சர்வருக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மெயினான அப்டேட்டு, இது வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா அப்டேட் உங்களுக்காண்டி. ஸோ ஆப்பர் எம்ஐடி நைட்ஸ் ஒன்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு சர்வில் பார்த்தீங்கன்னா அது வந்து வரப்போகுது, ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி நான் ரீசெண்டாக கூட சொல்லியிருப்போம். ஸோ நமக்கு வந்து ரேப்பர் வரக்கணும் வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இப்போ தான் ஒவ்வொரு சர்வுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், ஸோ நமக்கு கூடிய சீக்கிரமே இது வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று இது ஓல்டு எம்ஐடிஷன் ரிட்டர்ன் வரும், இல்லை நம்ம கிரேட் சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்ஐடி நைட்ஸ் ஒன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும். இது ரெண்டு இருக்குது நம்ம சான்ஸு, சிறப்பாக செஞ்சு விட்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீக் வரல. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லீக் விட்டுருந்தாங்க. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வெப்பியன் சொல்லியிருந்தாங்க, ரெண்டு வெப்பியன் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வெப்பியன் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரலாம்னு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான் ஸோ ஸ்டோரில் வந்து வர்றதுக்கு. ஸோ இருந்தாலும் ஸ்டோரில் வரலாம் அப்படின்னாங்க. இதோட ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னு சம்மர் ஸ்பின் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு வெப்பியன் பார்த்தீங்கன்னா வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அந்த வெப்பியன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு எமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரேம்பேஜ் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போனா நமக்கு வெயிட் பண்ணலாம், இன்னும் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் எமௌண்ட் விட்டுறாங்க. ஸோ பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் கூடிய சீக்கிரமே வரதா வரலன்னு. ஸோ ஆனால் டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன லீக் ஆகலை. இன்னொரு மெயினான அப்டேட் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ என்னன்னா வெப்பன் ராயல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட பவர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே லீக் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து வெறும் எழுத்து பூர்வம் நம்மளாம் ஆட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா போடாமல் இருந்தேன். ஸோ ஒரிஜினல் வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு பார்த்தா, ஸோ ரெண்டுமே ஒரே பவர் தான். நம்ம கிடச்ச நியூஸ்லேயும் சரி இந்த ஒரு கனில் ஷோ பண்ணுற பவரும் சரி ரெண்டுமே ஒரே தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா போடாமல் இருந்தேன், நம்மளாம் ஆட் பண்ணி போட்டால் இது என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்ற காரணத்தெலாம் போடாமல் இருந்தேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் பவர் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதனால ஒரு பண்டில் அப்படிங்கிறதுனா, இந்த பண்டில் பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருந்தீங்க நேற்று.
ஸோ இந்த ஒரு பண்டலை பற்றி போடவே இல்லை அப்படின்னு. ஸோ ஹிப்ஹாப் பண்டில் தான். ஸோ இது ஆள் பார்க்க அப்படி இருக்கேன், இவன் ஒரு சப்ப பீஸ்ன்னு நினச்சா இவனுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன வரலாறு அப்படின்னு கேட்டால், ஸோ இதுக்கு ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்குது, அதெல்லாம் காட்ட விரும்பலை. எனக்கு மேல் பண்டில் பார்த்தாலே சைக்கிளை, உங்களுக்கு ஃபீமேல் பண்டில் வேறு காட்டணுமா, அதனால் மனசாட்சி விரோதம் இல்லாமல் உங்களுக்கு வந்து காட்டலை. ஸோ இது வந்து என்னடா அப்படிங்கன்னா, ஆள் பார்க்க தான் அப்படி இருக்கேன், இவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, நான் கூட சின்னதுன்னு நினச்சேன். ஸோ கொலாபரேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைப்பாங்க அப்படின்னா. ஸோ அந்த உள்ள பார்த்தீங்கன்னா இவனுக்குனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலு, ஃபீமேல் பண்டலு, அடுத்து ஃபேனு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்கேட் போர்டு, அடுத்து பேராஷூட்டு, லூட் பாக்ஸ்னு எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இவன் கணக்கில் ஆட் பண்ணி விட்டாங்க. அப்போ வேறு லெவலில் இருக்கே அப்படிங்கன்னா, ஸோ அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நல்லா ரிவ்யூ பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன கொடுத்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு சப்ப பிஸ்க்கு எதுக்கு இம்பிட்டு கொடுத்தாங்க, என்ன கணக்கொழுக்குன்னு என்னன்னு தெரில. ஸோ ஓகே. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் நடுவில் இந்த ஒரு குழுவாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எப்படி எவல்யூஷன் எம்டர் ஃபுட் ஃபேடரியில் வந்துச்சோ, அதில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சோ, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலுக்கும் இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா குளூவாலு, பேனு, பேராசூட்டு, அது இதுன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்புறம் இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ரிவியூ பண்ணியிருப்போம், இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு பேக் பேக் டைமிங் கொடுத்து வாங்குறவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரேம்பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ரேம்பேஜோட பண்டில் தான் பார்த்தீங்கன்னா இது. இதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பியன் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ஸோ அந்த ஒரு வெப்பியனில் இதுவும் இருக்குது. இந்த ஒரு வெப்பியன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பச்சை கலர் வெப்பியன் பேண்டம் பண்டிலோட காப்பி தான் சொல்லலாம், 2.2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நீங்கள் என்ன, இந்த ஒரு ரேம்பேஜ் பண்டில் அப்படின்றாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தா வந்து ரேம்பேஜ் பண்டில் ஒத்துக்கலாம், இது எந்த வகையில் ரேம்பேஜ் பண்டில் கணக்கில் வருதுன்னு தெரியல. ஸோ ஆனால் ரேம்பேஜ் பண்டிலோட சிம்பிள் போட்டு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் பண்டில் தான் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு இது ரேம்பேஜ் பண்டில் வருதா வரலையா அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ என்ன கேட்டீங்கன்னா நமக்கு இந்த கட்டான ஸ்கின் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் எப்போ வரும் அப்படின்னு நிறைய கேட்டீங்க. ஸோ மொத்தம் 3 ஸ்கின் பேலன்ஸ் இருக்குது, லாஸ்ட் அப்டேட்டில் வராது. ஸோ அந்த அப்டேட்டில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தந்து இது வரும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே கைவிட்டுருவாங்க. நமக்கு டேரெக்டாக இந்த ஒரு ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விட்டுருவாங்க வெப்பியூனில். இது கண்டிப்பாக வெப்பியூனில் தான் மேக்ஸிமம் வரக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் டாப் அப்பீனில் வரலாம். ஸோ அதை பற்றி கன்ஃபார்ம் பண்ண இதுவும் ஆகலை. ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் உள்ளோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு குளுவால் தான், இந்த ஒரு குளுவாலை பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க இது எப்போ வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு குளுவால் பற்றி இன்ன வரைக்கும் எந்த ஒரு லீக்கும் கிடைக்கல, ஏன் அப்படின்னு எனக்கும் தெரில. ஸோ ஒருவேளை கொலாபரேஷன் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளுவால் வராது பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டேன்ல என்னன்னு தெரில. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் குளுவால் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வோல்டேஜ் குளுவால் அப்படின்னு தாறுமாறாக இருக்குது. ஸோ பார்த்தாலே நல்லாயிருக்கு, இதை பற்றி ஒன்று லீக்கும் வரல. இந்த ஒரு குளுவாலோட நிலைமையும் இந்த ஒரு செருப்போட நிலைமையும் ஒன்று தான், இதை பற்றி ஒரு லீக்கும் வரல. ஸோ செருப்பும் பார்த்தீங்கன்னா என்ன வராமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோடுன்றாங்க, நைஃப் மோடு அப்படின்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணால் அந்த மோடு வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செருப்பு மாதிரி இருக்கிறது வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு தான். ஸோ ஸ்கின் அப்படியே கொடுத்துனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவல்யூஷன் கண்ணில் என்ன சேஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் எவல்யூஷன் கண்ணு இந்த ஒரு கண்ணு தான். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டாச்சு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரில. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்கிறக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து இப்படி போட்டேன். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் எவல்யூஷன் கண்ணை பொறுத்த வரைக்கும் எக்ஸமைட் தான், ஜூபிட்டர் எக்ஸமைட் அப்படின்றாங்க. ஸோ என்ன கர்மமோ, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸமைட்டை தான் போய் எதுக்கு வாங்கிட்டு தான் என்னோடய கேள்வி. ஸோ எக்ஸமைட்லாம் வாங்குறது வேஸ்ட்டு. ஒருவேளை ஸ்கின்னுக்காண்டி வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வெப்பியூன்ட்டு அடுத்த வாரம் சொல்லலாம் பார்த்தீங்களா. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற வெப்பியூன் லிஸ்ட்டில் MC11 பண்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பண்டில்லாம் எதுக்கு வரப்போகுதுன்னே தெரில. ஸோ பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரப்போகுதுன்றாங்க. ஸோ வெப்பியூனில் வந்தால் எவ்வாறு எல்லாம் வாங்குவேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கிறது வரக்கூடிய இன்கம்டார் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்கம்டார். ஸோ இந்த ஒரு இன்கம்டார் டீட்டெயில் ரிவ்யூ வந்து கேட்பீங்க. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போயே போகிறேன். ஸோ இதை பற்றிலாம் போட்டு எதுக்கு ஒரு வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடுறதில்ல. ஓகே. ஸோ இந்த ஒரு இன்கம்டார் பாருங்கள். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 பண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி போட்டேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி திரும்ப போடுறேன். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா எந்த பண்டிலுமே இருக்க 4 பண்டிலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒத்தே இல்லை. ஸோ கன் இன்கம்டார் வந்தாச்சும் யூஸ் ஆகும். ஸோ பண்டிலை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். ஸோ என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து கேட்டுருவீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொத்தமாக 4 பண்டிலையும் பார்த்தீங்கன்னா போட்டுருவோமே அப்படின்ற கண்டி தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது. ஸோ மொத்தம் 4 பண்டில் இருக்குது, அடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாடா அப்படின்னா, ஸோ நான் சொல்லி தானே ஆகணும், அது என்னோடய கடமைலவா. ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வருஷப்படி வேணும் அப்படின்னு அந்த லிஸ்ட் படி இருக்கும்ல, அதே மாதிரி தான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணினேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு M60 இன்கம்ப்யூட்டர் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் அது வந்து ஃபஸ்ட் பண்ணல் எது, செகண்ட் பண்ணல் எதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டுறேன். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டைமண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது, அது எந்த பண்டில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைமண்ட் ஆயில் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டாச்சு நம்ம சேனலில், இந்த ஒரு தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வீடியோ மறக்காம பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன டைமண்ட் ஆயில் வருது அப்படின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்த்துக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இருக்கும். இன்றைக்கான வீடியோ நீங்கள் கேட்ட எல்லா அப்டேட்ஸும் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் செய்வேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்று சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்த்து பெலக்கணும் அதிகம் ஆளப்படுவோம். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எல்லா வீடியோஸும் மறக்காமல் நீங்கள் நைட்டு போகிற டு நைட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சீன் நடந்த வீடியோ டேக் கேர், பை.